ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். பொது நலம் பவர் பாய் ஜிஆர்பினே. என்னடா இன்னைக்கு என்ன ஷோவா அப்படின்னு கேட்கலாம். எஸ் ஒரு ஷோ தான். அப்படி என்னடா ஷோ இது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த பொது நலம் அப்படின்ற இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கெஸ்ட்டை நாங்கள் வரவிப்போம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் வந்து அவங்க வந்து பேசுவாங்க. உதாரணத்துக்கு தாவரம், விலங்குகள், மனிதர்கள், இந்த மாதிரியான அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க பேசுவாங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா திருமதி அஞ்சலி. ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ மேடம், இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன டாபிக் பேச போகிறீங்க அப்படின்னா, அனிமல்ஸை பற்றி சொல்லுங்க மேடம். ஸோ ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ், ஸோ ஒரு ஒரு அனிமல்ஸை பற்றி சொல்லுங்க மேடம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கும் வந்து இதை வந்து தெரியட்டுமே. வணக்கங்க, வணக்கம். இந்த ஷோக்கு நான் வந்திருக்கிறது ரொம்ப வந்து பெருமைப்பட்டிருக்கணும். ஸோ கலர்ஸ் அனிமேஷனோட இந்த ஷோ வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகணும்னு நான் முதல் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம நண்பர்கள், நம்ம சொந்தங்கள், நம்ம உறவினர்கள் அவங்க வந்து இதுக்கு ஆதரிப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். அனிமல்ஸ் பற்றி நீங்கள் பேச சொல்கிறீங்க. ஸோ எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் நான் அனிமல்ஸை பற்றி இப்போ நான் பேசுகிறேன். அந்த வகையில் நம்ம வீட்டிலேருந்து வளர்க்குற பெட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து பூனை. ஸோ பூனைக்குட்டியை பற்றி, கேட்டை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ கேட் பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி அப்படின்னா, எகிப்த் காலத்துலேருந்து கேட்டை வந்து வளர்த்துட்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ எகிப்த், ஸோ அந்த எகிப்த் மக்கள் கூட கேட் பூனைகளை தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ பூனைகள் வளர்ப்பது வந்து இன்னும் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பூனை சொல்ல வரைக்கும் ஒரு பிரசவத்தில் வந்து 4-5 இல்லைன்னா சமயத்தில் 7 குட்டி கூட போடும். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு குட்டி வந்து இறக்கும். சில குட்டினா பார்த்தீங்கன்னா இறக்கவே இறக்காது. ஸோ பூனை வந்து அது குட்டி வந்து போட்டதுக்கு அப்புறமே தாய்ப்பால் குடிக்குங்க. ஒரு 4 weeks தாய்ப்பால் குடிக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, 4 weeks்க்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து நம்மளை கிட்டே நெருங்க விடாது. 4 weeks்க்கு அப்புறமா அவங்க அம்மாவே வந்து குட்டியை வந்து கவர் பண்ணிடும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து நம்ம மேலே அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை வரும், ஓகே குட்டி நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு. அதனால அவங்க அம்மா வந்து சரியாக பால் கொடுக்காது, சரியாக கிட்டே கூட வராது, அவளையும் வராது. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நானும் வந்து பூனை வளர்த்துருக்கேன். ஏன் பூனை எப்படி அப்படின்னா, அது வந்து 4 குட்டி போட்டுச்சு. ஸோ 4 குட்டி போட்டதுக்கப்புறமும் ஒரு 4 weeks கழித்து அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அது வந்து சரியா குட்டிகளை பார்க்கல, அப்படியே வெளியில போயிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து எலியை வந்து பிடிச்சிட்டு வந்துருச்சுங்க. ஓ அப்படியாங்க, எலியா? ஓகே. ஆமா, பூனை வந்து சில டைம்ஸ்ல வந்து எலிகளை வந்து பிடிக்கும். ஆமாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த எலியை வந்து பரிதாபமா இருக்கும், யோ செத்துருச்சேன்னு. ஸோ அதை நாங்கள் வந்து எடுத்து இந்த குப்பை தொட்டியில் போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கேஷுவலாக நடந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முத குட்டி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி கருப்பு குட்டி, அது வந்து இறந்துருச்சு. செகண்ட் ஒரு குட்டி, அதுவும் வந்து என்னன்னு தெரியல, அது இறந்துருச்சு. தேர்ட் குட்டி இருந்துச்சு, இப்போ ஒரே ஒரு குட்டி தான் இருக்கு. ஆமாங்க, பூனைகளுக்கு வந்து பூனைக்கும் எலிக்கும் வந்து ஆகாது. இந்த டாம் அண்ட் ஜெரி காத்தோம்னா பார்த்ததுக்கு அப்புறம். ஆமாங்க, ஆமா ஆமா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி எடுத்து வளர்க்கும். இப்போ நல்லா இருக்கு அந்த ஒரு குட்டி. ஸோ இதுதாங்க பூனைங்க, குட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு 5-6 குட்டி போடும். ஸோ அதில் குட்டி ஒன்று ஒன்றா இறக்கும். ஆனால் வந்து சில குட்டி வந்து இறக்காது. சில குட்டிகள் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நடக்கிறதுனா ரொம்ப சகஜம் தான். இதுதான் வந்து பூனைகள். ஸோ அடுத்து வந்து நான் வந்து எதை பேச போகிறேன் அப்படின்னா, பாண்டா. ஸோ பாண்டாவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, அது வந்து ஒரு பாசமுள்ள மதர். சாய்னால அதிகமாக இருக்கிற இந்த பாண்டாக்கள் வந்து எப்படி அப்படின்னா, கருப்பு வெள்ளை போன்ற உருவத்தில் இருக்கும், கரணி போல இருக்கும். இவங்க வந்து ஒரு பிரசவத்தில் வந்து 2 குட்டி போடும். எஸ், 2 குட்டி போடும். குட்டி வந்து அவங்க அம்மாவை விட சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னது, பிங்க் கலர் ரொம்ப சின்னதாக இருக்கும். தாய்ப்பால் குடிச்சு தான் வளரும். ஆனால் அவங்க அம்மா வந்து ஒரு குட்டியை விட்டுரும். ஏன் அப்படின்னா, ஸோ இது வேறு வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க, பாண்டா வந்து பாசமுள்ள அம்மா இல்லை அப்படின்னு. உண்மை என்னென்னா, பாண்டா வந்து என்ன பார்க்கும் அப்படின்னா, பாண்டா வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த குட்டி வந்து ஆரோக்கியமாக இருக்குது, எந்த குட்டி வந்து நல்லா வாழும் அப்படின்னு நினச்சி ஒரு குட்டியை மட்டும்தான் பாசமாக வளர்த்து, இன்னொரு குட்டி வந்து அது இறந்துடும். ஸோ இந்த மாதிரி காட்டில் வந்து பாண்டா வந்து இந்த மாதிரி விட்ட குட்டிகள்லாம் வந்து அனிமல் ரெஸ்கியூ டீம் வந்து காப்பாற்றி வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பாண்டா எடுத்த ஒரு குட்டி நல்லா பாசமாக வளர்க்குங்க, தன்னோட தோல் மேலே வச்சு நல்லா பாசமாக வளர்க்கும். பாண்டா ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, பெஸ்ட் மதர். பாண்டா மட்டும் இல்லை, எல்லா விலங்குகள், எல்லா விலங்கு அம்மாக்களும் பெஸ்ட் அம்மா. நம்ம மனுஷங்களும் தான் பெஸ்ட் அம்மா. இந்த உலகத்திலே வந்து அம்மா தான் வந்து பெஸ்ட் உறவு. இதுதான் வந்து நான் சொல்கிறேங்க. ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கீங்க. அனிமல்ஸை பற்றி பேசுறது தவிர்த்து நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நல்ல கருத்தை வேற சொல்லியிருக்கீங்க. இதுக்காகவே உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ அனிமல்ஸை மட்டும் பேசாமல் ஒரு தாய் பற்றியும் நீங்கள் பேசியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைபர்ஸ், நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் வந்து பூனை, ஏதாச்சும் நாய்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுங்களுக்கும் சாப்பாடு கொடுங்க. நாங்கள் வந்து வீட்டில் வளர்க்க சொல்லலை, அவங்களுக்கும் நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்து அதுங்களையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்களேன். திருமதி அஞ்சலி சொன்ன மாதிரி நீங்களும் இதே மாதிரி செய்வீங்கன்னு நம்புறேன்.
மேடம், இப்ப நீங்க நடிச்சிட்டு வர சீரியல் என்ன மேடம்? நான் நடிச்சிட்டு வர சீரியல் வந்து இப்ப ரீசெண்டா வந்து நான் வந்து ரஞ்சிடமே அக்கா தங்கிடம் ஐ மீன் புலவி சரணியெல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு ஸோ ராசாத்தையும் நடிச்சு முடிச்சுட்டு இப்ப சிவசங்கரி வந்து நான் நடிச்சிட்டு வரேன். ஓகே மேடம், ஸோ இது வரைக்கும் இந்த ஷோவுக்கு நீங்கள் வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேடம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எங்களோட ஷோவுக்கு ஆதரவு தருவீங்கன்னு நம்புறேன், நீங்கள் போகலாம். நன்றி நன்றி நன்றி. பார்த்தீங்கன்னாங்க, இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு தான். ஸோ இது பொது நலம் பவர் பை ஜிஆர்பிஐ. நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம், ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் கிடையாது, எப்பயாச்சும் இல்லைன்னா நாளைக்கு கூட சந்திக்கலாம். நன்றி.